ஹாலிவுட்டில் வித்தியாசமான படங்கள் எடுக்கிறதுல பெயர் போனவர் கிறிஸ்டோபர் நோலன். இயற்பியல் விதிகளில் ஆரம்பித்து விண்வெளியில் மறைஞ்சிருக்கிற கருத்துள்ள வரைக்கும் பல சிக்கலான அறிவியல் சார்ந்த விஷயங்களை திரையில் மாயாஜால சினிமாக்களாக மாற்றுவது தான் நோலனுடைய சிறப்பம்சம். இவருடைய ரெண்டாவது படமான மெமெண்டோவில் நாயகனுக்கு ஷார்ட் டேம் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஞாபக மறதி பிரச்சனை இருக்கும். இந்த படத்தை பார்த்து தான் ஏஆர் முருகதாஸ் 2005 ஆண்டில் தமிழில் சூர்யாவை வச்சு கஜினி படத்தை எடுத்தார்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த படத்தை ஹிந்தியில் அமீர்கானை வச்சு ரீமேக் செஞ்சார். ரெண்டு மொழிகள்லேயும் இந்த படம் ரசிகர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நோலனுடைய அடுத்த படமான டெனட்டில் சில காட்சிகள் மும்பையில் படமாக்குனாங்க. அப்போது நோலன்கிட்ட கஜினி படத்தை பற்றி கேள்வி கேட்டதுக்கு பதிலளித்த நோலன், நானும் அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டேன். கஜினி மக்களுக்கு பிடித்த படமாகவும் வணிக ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படமாகவும் இருப்பதில் எனக்கு பெருமை தான். நானும் கூடிய விரைவில் அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்திய திரைப்படங்கள் குறித்து பேசினார். பொதுவாக விமானங்களில் பயணிக்கும்போது இந்திய படங்களை நான் விரும்பி பார்ப்பேன். நான் இந்திய படங்களை மிகவும் ரசிக்கிறேன். சமீபத்தில் பதேர் பாஞ்சாலி அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தேன். நான் பார்த்த மிகச்சிறந்த படங்களில் பதேர் பாஞ்சாலியும் ஒன்று. 1955 வெளிவந்த குறிப்பிடத்தக்க படைப்பு இது. இன்னும் பல இந்திய சினிமாக்களை பார்க்கும் ஆர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.